இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த குடும்பமே வந்து என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு முடிச்சுக்கிட்டு இருக்க, இப்போ கஸ்தூரியும் மல்லியும் வேற வந்து நக்கலாக அவர் பேசிக்கிட்டு இருக்காங்க. வந்து என்ன பண்ண போறீங்க, அடுத்து உங்கள் கடை இல்லையா, இப்போ ஹோட்டலில் தான் வேலை பார்க்க போறீங்க, அதுவே சின்ன ஹோட்டலான்னு பேசிக்கிட்டு இருக்க. நாங்கள் டீ வேணால் போட்டு தரோம், குடிச்சிட்டு கிளம்பு, எங்கள் வீட்டுக்கு வந்தால் விருந்தோம்பெல்லாம் செய்வோம், எங்கள் வீட்டில் என்ன பிரச்சனை இருக்கோ நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு அவங்க அனுப்பிடுறாங்க. கஸ்தூரிக்கு மூக்கோடப்பட்ட மாதிரி கிளம்பி மல்லியும் கஸ்தூரியும் கடுப்போட கிளம்பிடுறாங்க இந்த இடத்த விட்டு. ஆறுதல் சொல்ல வந்தால் இப்படி பேசுறீங்களே அப்படின்னு அவங்க கிளம்பிடுறாங்க. இப்போ எங்கள் கடையில் திருப்பி இன்னமும் வந்து மலரும் நினைவுகள்லாம் நினச்சிக்கிட்டே வந்து எல்லாத்தையும் வந்து பெட்டி பெடுக்கெல்லாம் எடுத்து அதாவது இந்த இருக்க ஜாமான்லாம் ஏறக்கட்டி அதை கொண்டு போய் வந்து ஒரு லாரியில் வச்சு கொண்டு போகலான்னு பார்க்கும் பொழுது அங்கே ஜனார்த்தனன் எட்டி பார்த்து இவனுக்கு எவ்வளோ திமுறாக பேசினானுங்க, மொத்தமாக நடுத்தருக்கணும் வருவானுங்க இதுக்கப்புறமா, அதுதான் என்னோடய ஆசை, என் ஆசை கனவெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு அவர் பேசிகிட்டு இருக்காரு. இப்போ இவங்க அந்த கடையை வெளில நின்று அப்படியே எல்லாத்தையும் பார்த்துட்டு சோகமாக கிளம்பி நம்ம கிளம்பி என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து அந்த புது கடைக்கு போகலாம், சின்ன கடைக்கு அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ கஸ்தூரியும் மல்லியும் அந்த கல்யாண பேச்சுவார்த்தை விஷயமா, பிரசாந்த் கல்யாண பேச்சுவார்த்தை விஷயமா கிளம்பி வர ஜனார்த்தனன்ட்ட அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்து என்ன பண்ணலாம் எது பண்ணலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது நகை எடுக்க போகணும், ட்ரெஸ் எடுக்க போகணும், நான் வரல நீங்கள் போங்கன்னு அந்த கல்யாணத்துக்கான ஏற்பாடுகள் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை எதையுமே பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஃபேமிலிக்கு சொல்லலை. இப்போ திடீர்னு வந்து அடுத்த பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து இவங்க கடையில் காணாமல் போயிடுச்சு, பாண்டியன் ஸ்டோர்ஸ் கடையை மூடியாச்சுன்னு உடனே இவர் ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாரு, என் ஃப்ரெண்டோட ஆட்கள் தான், என் வேலை தான் இதெல்லாமே, நாங்கள் தான் எல்லாத்தையும் மூட வச்சோம், அவனுக்கு எவ்வளோ திமுறாக பேசினானுங்க, இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குடும்பமே உடஞ்சிரும், ஒவ்வொருத்தங்களாம் வந்துருவாங்க, அவங்கவுங்க வீட்டுக்கு அவங்கவுங்க வந்துருவாங்க, நீங்கள் கவலையே பட வேணாம், தனமும் மூர்த்தியும் மட்டும் தனியாக நிற்பாங்க அப்படின்னு சொல்ல கஸ்தூரிக்கு மட்டும் ஒரு மாதிரி கலக்கமாக இருக்குது, மல்லிக்கான சந்தோஷமாக இருக்குது, என் தங்கச்சி வந்துருவாளா இப்போ அப்படின்ட்டு. இப்போ வீட்டில் வந்து என்ன பண்ணுறது, கடை போயிடுச்சு, திருப்பி இங்கே தான் இருக்க போகிறோம் நம்ம அப்படின்னு அவங்க புலம்பிட்டு மூர்த்தி வந்து பேசிகிட்டு இருக்க, மூர்த்தியும் தினமும் பேசிகிட்டு இருக்கும்பொழுது கரெக்டாக அங்கே கஸ்தூரி வராங்க. அதோட எனக்கு எபிசோடு முடியுது. ஸோ இன்னைக்கு எபிசோடை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, கஸ்தூரி நாளைக்கு உண்மையெல்லாம் சொல்ல போகிறாங்க, உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் எப்படி போகுது பாண்டியன் ஷோஸ்ங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம்.